வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அனு ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிடில் பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக 12 வோல்ட்டில் செஞ்ச ஒரு 2.1 ஆம்பிளிஃபயர். ஏற்கனவே இதே மாதிரி செஞ்சுக்கிறேன், ஆனால் அது பழைய மாடல் செஞ்சதில் வந்துட்டு 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணியிருப்பேன். இந்த தடவை வந்து 5 ஆம்பியர் பண்ணியிருக்கிறேன். ரிசல்ட் ரொம்ப வந்து அருமையாக வந்திருக்குது. என்னால் இந்த மாதிரி ஆம்பெல்லாம் செய்கிறது மாதிரி செஞ்சு என்னால் போட முடியல. ஏன்னா இதை வீடியோ பண்ணுறதும் செய்கிறதுமே வந்துட்டு அப்படியே நான் போட்டுட்ருவேன். அந்தளவுக்கு நான் இன்னும் இந்த வீடியோ பிடிக்கிறதுல வந்து தேர்ச்சி ஆகலை. அதனால் செஞ்சு நான் விட்டுறேன். இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடெக் ஓடது. அந்த 72/97 மட்டும் 2 சேனலுக்கு லெஃப்ட் ரைட் வர்றது மட்டும் ரெக்கார்ட் கம்பெனி ஓடது. பாக்கி எல்லாமே ஹைடெக் ஓடது தான். 1, 2, 3 எல்லாமே ஹைடெக் ஓடது. டிரான்ஸ்ஃபார்மரு விமேக்ஸ் ஓடது. 12 5 ஆம்பியரு. உள்ள ஒரு 2 டிரான்சிஸ்டர் பிடியும் ஒரு 12 வோல்ட் சப் ப்ரீ போர்டும் இருக்குது. இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2050 மோனோ போர்டு சிங்கிள் சப்ளை. இதில் டூயல் சப்ளையும் வருது. சப்போஸ் நீங்கள் டூயல் சப்ளை 12 வோல்ட்டில் டூயல் சப்ளை யூஸ் பண்ணியும் அதேமாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கொசரம் நான் சிங்கிள் சப்ளையவே எடுத்துருக்கிறேன். 72/97 கூட ஒரு ரெக்டிஃபையரும் போட்டு ரெக்கார்ட்லேயே வந்துடுது. இதோட லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 72/97 வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ரொம்ப அமைதியாக பாடும். ஒரு சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் பக்கமோ அல்லது வீட்டில் ஒரு சின்னதாக வச்சு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கட்டாயமாக ஒத்து வரும். பெரிய லெவலில் வந்துட்டு வெயிட்டாக பைஸ் வரும்னு நினச்சிங்கன்னா இதில் 8 இன்ச் சப் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் நான் சாதாரணமாக 6 இன்ச்சுக்கு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 6 இன்ச்சு போட்டுக்கலாம், 8 இன்ச்சு போட்டுக்கலாம். ரெண்டுக்குமே வந்து ரிசல்ட் ரொம்ப அருமையாக வருது. ரெண்டுமே செக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ரெக்கார்ட் கம்பெனியோட 72/97 நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா பாப்பப் வருது. பாப்பப்புக்கு வந்து அவங்க வந்து அவுட்புட்டில் கெப்பாசிட்டர் போடாமல் விடுறதுனால பாப்பப் வருது. அதுக்காக நான் பின்னால் 2 கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கும் போது ஆன் பண்ணும்போது டப்புன்னு சத்தம் வந்துட்டு ஸ்பீக்கர் வந்து மேலே ஏறிட்டு இறங்கிட்டுருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட சீரீஸாக வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு விட்டிங்கன்னா போதும். 25 வோல்ட்டில் அது எத்தனை மெகாவாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பாப்பப் ஸ்பீக்கரோட பேப்பர் வந்து மேலே கீழே இறங்கிட்டு வர்றது நின்றும். இதில் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 6800 25 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்குது. 6 ஆம்பியரில் 2 டையோடு வச்சுருக்கிறேன். அது பாடியிலே வந்து மைனஸ் வச்சு சால்டர் பண்ணதுனால அந்த ஹம்மிங் பிரச்சனை வராது. அப்புறம் ஐப்ளேயோட பென்ட்ரைவ் போர்டு கேபினெட் வந்து சின்னதாக இருக்கும். ரெடிமேட் கேபினெட்டுங்க, இது அப்படியே ஃபிட்டிங்காகவே வருது. இந்த பொருள் இந்த மாதிரி ரெடிமேட் ஃபிட்டிங்கு இந்த ஐடோக்கோட இதெல்லாம் வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஈரோடில் வாங்கிட்டேன். மீனாட்சி எலக்ட்ரானிக்ஸில் லாக்டவுன் முடிஞ்சோடனே அவங்க எல்லா சப்ளையும் வந்துட்டு மறுபடியும் நார்மலாகிரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செட்டு வந்து யாருக்கு செஞ்சுருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ராஜதுரை அப்படின்னு ஒரு நண்பர், என்னோடய பழைய கிளாஸ்மேட்டு. அவர் ரொம்ப நாளாகவே ஒரு செட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டாரம்மா. அப்புறம் நான் இடையில நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னோடனே அவர் உடனே ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு. எதையுமே யோசிக்கல அவர், எனக்கு செஞ்சு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு. பணம் போட்டு விடட்டுமான்னு கேட்டார். நான் அது நண்பர்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால முதல்ல நான் வந்து போட்டு காட்டுறேன், உனக்கு இது பிடிச்சா பாரு, இல்லைன்னா நான் வேறு மாதிரி உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி இப்போ இதை செஞ்சு காட்டினேன். அது அவர் ஓகே சொல்லிட்டார். அதுக்கு முன்னால் இது வந்து பார்சல் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஒரு டெஸ்டை மட்டும் போட்டலான்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் வச்சு மிடில் பட்ஜெட்டு அதனால் இது வந்து சின்னதாக வச்சு பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். கட்டாயமாக வந்து நல்லா இருக்கும். பெரிய லெவலில் 2.1 போடணுன்னா சாதாரணமாக இப்போம்லாம் 7500 ரூபாய்க்கு வந்துடுது. எல்லா மெட்டீரியல் காஸ்ட்டுமே ஏற்றி விட்டாங்க. ஒவ்வொரு தடவை கொரோனா வந்துட்டு போகும்போதும் மெட்டீரியல் காஸ்ட்டில் வந்து 10 ரூபா 20 ரூபான்னு கூட்டி இப்போ அதை செட்டு செய்யறதுக்கு ஆசைப்பட்டு வர்றவங்க கூட அவ்வளோ ரேட்டு வந்துடுமா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி போகிற மாதிரி ஆகி போயிடுது.
இதனாலேயே கொஞ்சம் தொழிலுக்கு முன்னால் பின்னால் முன்னால் இருந்ததோட கொஞ்சம் தொழில் வந்து பேக் அடிக்குது. 72 தொழிலெல்லாம் பார்த்தீங்க, இந்த சர்க்கியூட் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்துச்சு. இப்போம்லாம் அதெல்லாம் தூக்கி விட்டாங்க, அவங்க விற்கிறவங்க தூக்கி விட்றாங்க. ஆனால் இங்கே பார்ட்டிக்கிட்ட நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். 10 பேர் செட்டு செஞ்சாங்கன்னா இப்போ வந்து 5 பேர் தான் செட்டு செய்ய வர்றாங்க. அது ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதனால் அந்த பொருள் வந்து போட்டு விட்றாங்க. அந்த கொரோனா இது லாக்டவுன் ஆகிடுச்சு, பொருள் வரல அப்படின்னு சொல்லி சாக்க சொல்லதை விட்டுட்டு கொஞ்சம் கம்மி கம்மியாக பொருளை போட்டு விட்டீங்க அப்படின்னா கம்பெனி செட்டுகளை வாங்குறத குறைச்சிட்டு நம்மக்கிட்ட செட்டு வாங்கி செய்வாங்க. இதே இது இந்த பட்ஜெட்டு 2 ஸ்பீக்கருக்கும் 6-இன்ச் சப்புக்கும் மொத்தம் பார்த்தோன்னா 4000 5000 ரூபாய்க்கு வந்துடுது. அவங்க கணக்கு போட்டு பார்த்தாங்க அப்படின்னா வெளியில் ரெடிமேடாக கிடைக்கிற 5.1க்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வரும். ஆனால் அதோட பேஸ்ட் டெப்த்தும் இதோட பேஸ்ட் டெப்த்தும் நிச்சயம் சொல்லப்போனால் வேறு மாதிரி தான் இருக்கும். சைஸும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். அதில் ஆர்டர் பண்ண முடியாது, இல்லை எல்லா ஆர்டரும் பண்ணிக்கலாம், அது ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் செஞ்சு கொடுக்குறதுல வந்து இன்னமும் வந்து பொருளை செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பழைய மாதிரி கேசட் பிளேயர்லாம் வந்து செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் அசம்பிள் பண்ணி செஞ்சு கொடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து வரலாம். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சர் செய்யறவங்களோட கையில் தான் இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம இதோட சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது பின்னால் ஆர்சி சாக்கெட்டை மாற்றிக்கலாம், யூஎஸ்பியிலே வந்து மாற்றி பாடும். இப்போ ஒரு பழைய பாட்டு தான் போட்டுக்கிறேன். இப்போ லோட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா 8-இன்ச் சப்பு. இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் பிடி, சும்மா சில் வாய்ஸ் வந்து சும்மா நச்சுன்னு வரும். இந்த செட்டு வர இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது 4-இன்ச் ஸ்பீக்கர் தாங்க. 4 இன்ச் போட்டு ஒரு 6-இன்ச் சப்பு வச்சுட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கீழே வைக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் உண்மையாக சொல்லப்போனால் இந்த இதோட மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து இன்னமும் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை விட கம்மியான ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்துட்டு அவங்க விற்கிறவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறவங்க கையில் தான் இருக்குது. யாராவது பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து குறைச்சி தருவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் போட்டிருக்க மெட்டீரியல் வந்து கம்மி ரேட்டு தான், ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து 4800 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சிங்க. அதனால் இன்னமும் மெட்டீரியல் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணோன்னா இதை விட நல்லா செட்டாக வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் நிறைய பேர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும் சரி வந்து நிச்சயமாக